இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் பலர் உண்டு. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை தவறாய் புரிந்து கொண்டவர்கள் பலர் உண்டு. இயேசு கிறிஸ்து வந்து அமெரிக்கா கடவுள்ன்றாங்க, டஹால்டு. என்ன கடவுள்? நம்ம ஊர் பாஷை சொன்ன போனா வெள்ளக்கார சாமின்றாங்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க சைடு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து யாருண்டா? அவர் நமக்குள்ள ஒத்து வராதுங்க. அவர் யாரு? வெள்ளக்கார சாமி. நான் கேட்பேன், எதுக்கு வெள்ளக்கார சாமி அப்படின்ட்டீங்களா? அமெரிக்கா, அமெரிக்காவில இருந்தா இயேசு கிறிஸ்து வந்தாரு. நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல பிறந்தாரு? பெத்லஹேம். பெத்லஹேம் எங்க இருக்கு? எந்த ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா எல்லாம் படிச்சிருப்பீங்களா? எங்க தெரியுமா சார்? ஸ்கூல்ல லீவ் விட்டு மூணு நாள் ஆச்சு. நாங்க இப்பதான் குவார்ட்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தா இங்க மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களே. எங்க இருக்கு? எந்த கண்டத்துல இருக்கு? ஆசிய கண்டமா, அமெரிக்க கண்டத்துல இருக்கா, இல்ல எங்க இருக்கு? ஆசிய கண்டம், கிழக்கத்திய நாடு, ஆசிய கண்டத்துல தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து வேற எந்த இடத்துலயுமே பிறக்கல. எங்க பிறந்தாரு? ஆசிய கண்டம். யாரு கண்டம்? கரெக்டா. இந்திய நாடு எங்க இருக்கு? இந்திய நாடு எங்க இருக்கு? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா எங்களுக்கு பதில வராது சார். நீங்க வாடி பேசிட்டே இருங்க, நாங்க வாடி கவனிச்சுட்டே இருக்க, நல்லா கவனிக்கிறீங்க. இன்னைக்கு தவறான போதனை என்னன்னா, இயேசு கிறிஸ்து அமெரிக்கால வந்த மாதிரி அமெரிக்காவுக்கு தான் இயேசு கிறிஸ்து புது ஆளு. நம்ம ஊருக்கு இயேசு கிறிஸ்து யாரு கிடையாது? புது ஆளு கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் ஒரு சூப்பர் இடம். ஐரோப்பா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா, ஏசியா, மூணுமே கிட்டத்தட்ட ஒன்னா சென்டரா நடுவுல அந்த இடம் அவர் பிறந்த இடம். இன்னைக்கு மக்கள் தவறாய் புரிந்து கொண்டு அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர், அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர், அமெரிக்காவை சேர்ந்தவர். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் பலர் உண்டு. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை தவறாய் புரிந்து கொண்டவர்கள் பலர் உண்டு.